ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம் நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே இருக்கிறீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேன் அப்புடின்னா தமிழில் முடியும் அப்படின்னு அர்த்தம் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேனை வச்சு நம்ம இன்னிலிருந்து சின்ன சின்ன சென்டென்சஸ்ஸை நம்ம பேச ஆரம்பிக்க போகிறோம் நம்மளால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கேன் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாங்க நம்ம இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை தெளிவாக பேசணும் அப்புடின்னா அந்த சென்டென்ஸை அதோடய ஸ்ட்ரக்சர் படி நம்ம பேசணும் அப்புடின்னா செம்மையாக இருக்குங்க இப்போ நம்ம கேன் வச்சு நிறைய சென்டென்சஸ் நம்ம பேசி பழக போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கேன் வச்சு நம்ம பேசும்போது அதோடய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சூப்பராக இங்கிலீஷில் பேசலாங்க இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன் சிம்பிள் தாங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் கேன் அப்படிங்கிற மாடல் வேர்பு இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்பு இந்த மூணுமே நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு சென்டென்ஸை ரொம்பவே ஈஸியாக நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியுங்க இங்கிலீஷ் அப்படிங்கிறது கஷ்டம்லாம் கிடையாது இந்த வீடியோ முடியும் போது நீங்களே பாருங்களேன் கேன் வச்சு நிறைய சென்டென்சஸ் பேச ஆரம்பிச்சுருவீங்க இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன் இதில் சப்ஜெக்ட்னால் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் நல்லா கற்றுக்கலாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் எப்பயுமே முதலாவது இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும் அந்த செயலை யார் செஞ்சாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் அவள் சமைக்கிறாள் இதுக்கு இங்கிலீஷில் ஷீ குக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குது சமைக்கிற செயல் இந்த செயலை யார் செய்கிறா கரெக்டுங்க அவள் ஷீ குக்ஸ் அப்போ எது சப்ஜெக்ட் ஷீ தான் சப்ஜெக்ட் ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு ஷீ தான் இருக்குது இன்னொரு விதத்துல நாம் சப்ஜெக்டை கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக என்னன்னா இந்த சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்குது சமைக்கிற ஒரு செயல் நடக்குது இந்த சமைக்கிற செயலை யார் செஞ்சாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குதாங்க ஓகே நமக்கு சப்ஜெக்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க ஆனால் இந்த சப்ஜெக்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு நம்ம இப்போ கற்றுக்கிட போகிறோங்க ரொம்ப சிம்பிள் தாங்க ஐ வி யூ தே ஹி ஷி இட் நேம்ஸ் ஓகே இந்த எட்டு தான் சப்ஜெக்ட் இப்போ ஐக்கு தமிழில் என்ன வரும்னு பார்க்கலாமா என் கூட சேர்ந்து நீங்களும் பின்னாடியே சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கலாம் ஐ அப்படின்னா நான் வி அப்படின்னா சொல்லுங்கள் பார்க்கும் நான் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நாங்கள் யூ அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம் வரும் நீங்கள் அப்படியும் அர்த்தம் வரும் ரெண்டுமே ஒன்று தான் யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள் தே அப்படின்னா அவர்கள் மறந்துடாதீங்க இதெல்லாம் நமக்கு ரொம்பவே இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இருந்தால் தான் இதை தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு சென்டென்ஸையே துவங்க முடியும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஓகேங்களா ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹி அவன் அவள் இட் அது நேம்ஸ் நம்ம எல்லாருடைய நேம்ஸும் இதுக்குள்ள அடங்கும் என் பேர் மகாராஜா அப்போ நேம்ஸ்குள்ள மகாராஜாவும் அடங்கும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க உங்கள் பேர்லாம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்கள் எல்லாருடைய பேரும் இந்த நேம்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ள அடங்கும் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது வி யூ தே ஹி இட் நேம் இது தாங்க சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸில் நம்ம சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க ஓகே சப்ஜெக்ட் நம்ம நல்லா தெளிவாக பார்த்தாச்சா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கேன் கேன் அப்படியே நம்ம எழுதிடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேர்பு வேர்பு அப்படின்னா சிம்பிள் தாங்க ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்குது பார்த்திங்களா அந்த செயலை தான் நாம் வேர்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த சென்டென்ஸில் பாருங்கள் என்ன செயல் நடக்குது சமைக்கிற ஒரு செயல் நடக்குது இந்த வேர்பை நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா யார் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார் அவள் அவள் என்ன செயல் செய்கிறா சமைக்கிற ஒரு செயல் அப்பனா குக்ஸ் இது தான் வேர்பு குக்ஸ் தான் வேர்பு ஈஸியாக இருக்குதா ஓகே இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் மாடல் வேர்பு வேர்பு எல்லாமே கிளீனாக தெரிஞ்சிருச்சாங்க இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை எழுதவும் பேசவும் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க வீடியோ பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க இப்போ நான் இங்கே தமிழில் ரொம்பவே பேசிக்கான ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் என்னால் முடியும் இதுக்கு இங்கிலீஷில் ஐ கேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நல்லா கவனிங்க சப்ஜெக்ட்னால் என்னது ஐ இதுதான் சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது முடியும் அப்படின்னா என்னது கேன் இது மாடல் வேர்பு நீங்கள் கேன் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகே மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்களேன் சப்ஜெக்ட் கேன் வேர்பு ஆனால் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டும் கேன் மட்டும்தான் இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் வேற எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கல அதனால் இந்த சென்டென்ஸ் இதோடு முடிஞ்சிருச்சு இது ரொம்ப பேஸிக்கான ஒரு சென்டென்ஸ் தாங்க ஐ கேன் என்னால் முடியும் வீட்டில் சொல்கிறாங்க உன்னால் கடைக்கு போக முடியுமா என்னால் முடியும் தமிழில் சொல்கிறீங்கள அது அப்படியே இங்கிலீஷில் ஐ கேன் என்னால் முடியும் இப்படி ஒரு சின்ன சின்ன சென்டென்சஸ்லேருந்து நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கோங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க நிச்சயமாக உங்களாலேயும் இங்கிலீஷ் பேச முடியும் நம்ம அடுத்த ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா என்னால் ஓட முடியும் இப்போ இதுக்கு இங்கிலீஷில் எப்படி எழுதணும் அப்புடின்னா ஐ கேன் ரன் ஐ கேன் ரன் இப்போ நல்லா கவனிங்க இந்த சென்டென்ஸையும் மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சரையும் கவனிங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் பாருங்களேன் என்ன இருக்குது சப்ஜெக்ட் கீழே சென்டென்ஸ் பாருங்கள் இதில் சப்ஜெக்ட்னா என்னது கரெக்டுங்க மேலே பாருங்க கேன் கீழே சென்டென்ஸ் பாருங்க மேலே பாருங்க வேர்பு கீழே சென்டென்ஸ் பாருங்க இதில் வேர்பு என்னது ரன் இப்போ இந்த சென்டென்ஸ் நூற்றுக்கு நூறு ஒரு கரெக்டான ஒரு சென்டென்ஸாக இருக்குதுங்க ஈஸியா இருக்குதா இப்போ நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன் என்னால் வேகமாக ஓட முடியும் ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் சப்ஜெக்ட் கேன் வேர்பு கீழே ஐ கேன் ரன் எல்லாமே கரெக்டாக இருக்குதா ஆனால் கடைசி பாருங்களேன் ஃபாஸ்ட் இருக்குதா இந்த அப்புறம் ஒரு சென்டென்ஸில் என்ன இருக்குதோ நம்ம அப்படியே இங்கிலீஷில் போட்டு எழுதலாங்க அவ்வளோதாங்க ஐ கேன் ரன் ஃபாஸ்ட் என்னால் வேகமாக ஓட முடியும் அவ்வளோதாங்க ஓகே ஃபைனலாக இப்போ ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன் இந்நாள் மெதுவாக ஓட முடியும் இதுக்கு எல்லாருமே இங்கிலீஷில் டைப் பண்ணி காமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள் மறந்துடாதீங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறேன் சென்டென்ஸ் பாருங்களேன் அவனால் முடியும் ஓகே அவனால் அவன் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன வரும் ஏன்னா அவன் தான் சப்ஜெக்ட் முடியும் அப்படிங்கிறது கேன் அவன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் மேலே பாருங்கள் உங்களுக்கு தனியாகவே நான் உங்களுக்கு சப்ஜெக்ட்லாம் என்னென்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஓகே அவன் அப்படின்னா ஹி முடியும் கேன் கேன் இப்போ உங்கள்கிட்ட கேட்காங்க அவனால் முடியுமா ஏற்கனவே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவனால் முடியுமா நம்ம சொல்லுவோம் கேன் அவனால் முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் வச்சு தான் நம்ம பேச ஆரம்பிக்கணுங்க ஏன்னா இங்கிலீஷ் பேசலாம் சேனல் ரொம்பவே பிக்னஸ்கான சேனல் மட்டும்தான் நான் அவங்கள மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்களேன் இந்த சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதலாமா அவனால் பேச முடியும் இதுக்கு இங்கிலீஷில் எப்படி எழுதலாம் அவனால் முடியும் அப்படின்னா கேன் என்ன பண்ண முடியும் ஏன்னா ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் செய்யப்படுதோ அதை தான் நம்ம வேர்பு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே சப்ஜெக்டும் எழுதியாச்சு கேனும் எழுதியாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும் வேபு மட்டும்தான் எழுதணும் அப்போனா இந்த சென்டென்ஸில் என்ன செயல் செய்யப்படுது அவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பேச முடியும் பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக் ஹி கேன் ஸ்பீக் அவனால் பேச முடியும் ஈஸியாக இருக்குதா நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன் அவனால் ஆங்கிலம் பேச முடியும் எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் நான் இங்கிலீஷில் சொல்லும்போது நீங்கள் என் கூட சேர்ந்து பின்னாடியே வாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவனால் ஆங்கிலம் பேச முடியும் அப்புடின்னா கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஓகேங்க இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் அவனால் தமிழ் பேச முடியும் ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா ஓகேங்க இப்போ இந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதலாமா அவனால் ஆங்கிலம் சரளமாக பேச முடியும் எப்படி சொல்லலாம் அப்புடின்னா கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் எப்படி பேச முடியும் சரளமாக ஃப்ளூவெண்ட்லி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி அவனால் ஆங்கிலம் சரளமாக பேச முடியும் அவனால் முடியும் அப்படின்ட்டு ஒரு பேஸிக்கான சென்டென்ஸை நம்ம ஆரம்பித்தோம் ஆனால் முடிக்கும் போது எப்படி முடிச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சென்டென்ஸாக நம்ம பேசியிருக்கோம் பாருங்கள் அவனால் ஆங்கிலம் சரளமாக பேச முடியும் எப்பா எவ்வளோ பெரிய தமிழ் சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் ரொம்ப ஷார்ட்டாக சுலபமாக கற்றுக்கிட்டோம் பார்த்திங்களா இப்படி நம்ம இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு கற்றுக்கிட்டா தான் நம்ம லைஃப்பில் அது எப்பயுமே மறக்காதுங்க இப்போ அவனால் முடியும் அப்படின்னு தொடங்கி அவனால் ஆங்கிலம் சரளமாக பேச முடியும் இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நீங்கள் அழகாக புரிஞ்சு கற்றுக்கிட்டீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவளால் முடியும் அவள் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன வரும் ஏன்னா அவள் தான் சப்ஜெக்ட் ஷி முடியும்னா கேன் அவளால் முடியும் ஷி கேன் ஓகே இப்போ அவளால் சமைக்க முடியும்னு நினச்சிக்கோங்களேன் அவளால் சமைக்க முடியும் அப்படின்னா ஷி கேன் அவளால் முடியும் என்ன பண்ண முடியும் ஏன்னா என்ன செயல் அவளால் செய்ய முடியும் ஆக்ஷன் வேர்பு இதை தான் நம்ம சொல்லுவோம் என்ன செயல் அவளால் செய்ய முடியும் சமைக்க முடியும் சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் குக் ஷி கேன் குக் அப்போ இந்த சென்டென்ஸில் ஷீ தான் சப்ஜெக்ட் கேன் மாடல் வேர்பு குக் வேர ஷ கேன் குக் அவளால் சமைக்க முடியும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிங்க இந்த வேர்பு அப்படிங்கிறது வி ஒன் அதாவது ப்ரெசண்ட் ஃபார்மில் என்ன வேர்பு இருக்குதோ அந்த வேர்பு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் ஃபார்மோ அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபெல் ஃபார்மோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா வி ஒன் வேர்ப்னால் நம்ம டெய்லி செய்யக்கூடிய ஆக்ஷனை நம்ம எப்படி சொல்வோம் நடக்கிறதுக்கு வாக் தூங்குறதுக்கு ஸ்லீப் சாப்பிட்றதுக்கு ஈட் விளையாடுறதுக்கு பிளே போகிறதுக்கு கோ வர்றதுக்கு கம் இந்த மாதிரி வேப்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும் மறந்துடாதீங்க ஓகே இப்போது இந்த சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதலாமா அவளால் பிரியாணி சமைக்க முடியும்னு நினச்சிக்கோங்க எப்படி எழுதலாம் ஷீ கேன் குக் பிரியாணி ஷீ கேன் குக் பிரியாணி அவ்வளோதாங்க இப்போது அவளால் நல்லா சமைக்க முடியும்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் எப்படி சொல்லலாம் கேன் குக் எப்படி சமைக்க முடியும் நன்றாக வெல் கேன் குக் வெல் அவளால் நன்றாக சமைக்க முடியும் இந்த வெல் அப்படிங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அட்வர்பில் வரும் அட்வர்புனா நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஒரு வேர்புக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை அந்த சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம சொல்லுவோம் இதில் வேர்பு என்னது குக் இந்த வேர்புக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் எது கொடுக்குது அவள் எப்படி சமைக்கிறாள் நன்றாக அப்பனா வெல் அப்படிங்கிறது ஆட் வேர்பு ஷார்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம அதெல்லாம் ஃப்யூச்சரில் நிறைய கற்றுக்கலாம் ஓகேங்களா இப்போ ரீசண்டாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா அந்த எட்டு வீடியோ நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்க இப்போ அந்த சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதலாமா அவளால் மிகவும் நன்றாக சமைக்க முடியும் இதுக்கு இங்கிலீஷில் ஷி கேன் குக் வெரி வெல் ஷி கேன் குக் வெரி வெல் அவளால் மிகவும் நன்றாக சமைக்க முடியும் எப்பா எவ்வளோ பெரிய தமிழ் சென்டென்ஸை நம்ம ஈஸியாக புரிஞ்சு அந்த சென்டென்ஸை ஸ்ட்ரக்சர் வச்சு எழுதி கற்றுக்குறோம் பார்த்திங்களா இப்படி நீங்கள் இங்கிலீஷை கற்றுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூ கான் ஃபர்கெட் உங்களால் அதை மறக்கவே முடியாதுங்க இது வரைக்கும் நம்ம கேன் அப்புடின்னா முடியும் அப்படின்னு தான் நம்ம நிறைய சென்டென்சஸ் பேசியிருக்கோம் ஆனால் கேன் அப்புடின்னா தமிழில் இன்னொரு மீனிங்கும் இருக்குது என்ன அப்படின்னா முடியுமா இப்போ நான் இன்னொருத்தனை பார்த்து கேட்குறேன் உன்னால் முடியுமா இப்போ இன்னொரு கேள்வி கேட்க அவனால் முடியுமா அவர்களால் முடியுமா இப்போது இந்த இடத்துல எல்லாமே நம்ம கேன் யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் கொஸ்டினே கேட்க ஆரம்பிக்கணும் இப்போ அதை குறித்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சிம்பிளாக சொல்லி தருங்க நம்ம கேன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அதோடய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கணும் ஃபஸ்ட்டு கேன் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்பு இந்த சென்டென்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கேள்வி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் ரொம்ப ஈஸியாக பொரியுங்க மறக்காமல் வீடியோ பார்க்குறாங்க எல்லாருமே வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே ஃபஸ்ட்டு பாருங்களேன் என்னால் முடியுமா நான் ஏன்ட்டையே என்ன பார்த்தே நான் கேள்வி கேட்குறேன் இப்போது நிறைய சாப்பாடு வச்சுருக்குறாங்க நம்மளே நினைப்போம் என்னால் முடியுமா நினப்போம் பார்த்திங்களா அல்லது ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க என்னால் முடியுமா நமக்குள்ளே நம்ம கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்போயுமே நம்ம ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம் அப்புடின்னா இந்த முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்னா கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிருங்க கேனை நீங்கள் உச்சரிச்சுருங்க கேனை நீங்கள் ஃபஸ்ட்டு பேசி தான் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஓப நீங்கள் சொல்லணும் என்னால் முடியுமா அப்படின்னா கேனை கேனை என்னால் முடியுமா ஈஸியாக இருக்குதா ஓகே இப்போ பாருங்களேன் என்னால் பாட முடியுமா நமக்குள்ளே டவுட் இருக்கும் பார்த்தீங்களா என்னால் பாட முடியுமா எப்படி சொல்லலாம் கெனைசிங் கெனைசிங் என்னால் பாட முடியுமா இப்போ அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேன் அப்படிங்கிற மாடல் வேர்பை எழுதியாச்சு மேலே பாருங்கள் ஸ்ட்ரக்சரில் கேன் இருக்குது சென்டென்ஸ் பாருங்கள் கேன் எழுதியாச்சா நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் என்ன இருக்குது சப்ஜெக்ட் இங்கே என்ன சப்ஜெக்ட் இதில் இருக்குது நான் தான் சப்ஜெக்ட் நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் வேர்பு இங்கே கீழே பாருங்கள் சென்டென்ஸில் என்னது இங்கே என்ன செயல் செய்யப்படுது இங்கே என்ன செயலை குறிப்பிட்டிருக்கு இந்த சென்டென்ஸில் பாடுறது ஒரு செயல் தான் ஆக்ஷன் தான் சிங் இதுதான் தான் இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குதாங்க நீங்கள் யார்கிட்டையாவது உன்னால் முடியுமா அவங்களால முடியுமா அவளால் முடியுமா அதால் முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் கேன் நீங்கள் கேன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் பேச ஆரம்பிங்க ஓகேங்களா இப்போ ஈஸியாக புரிஞ்சிருச்சாங்க இப்போ பாருங்களேன் என்னால் நல்லா பாட முடியுமா எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்குது என்னால் நல்லா பாட முடியுமா கேன் ஐ சிங்வெல் கேன் ஐ சிங்வெல் என்னால் நல்லா பாட முடியுமா அவ்வளோதாங்க இப்போ இன்னொரு டைப்பான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா அவர்களால் முடியுமா அவர்கள் அப்படின்னா என்ன ஒரு இங்கிலீஷில் டே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகே நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் முடியுமா அப்படின்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்னா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கேண்டே கேண்டே அவர்களால் முடியுமா இப்போ பாருங்களேன் அவர்களால் வர முடியுமா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுருப்போம் பசங்கள் எல்லாருக்குமே எக்ஸாம் நடந்துக்கிருக்கோம் அப்போ கேட்போம் அவங்களால் முடியுமா அவங்களால வர முடியுமா கேட்போம் பார்த்திங்களா எப்படி கேட்கலாம் கேண்டே கம் கேண்டே கம் அவர்களால் வர முடியுமா இவ்வளோ தாங்க இப்படி சின்ன சின்ன சென்டென்சஸை நம்ம பேச ஆரம்பித்தாதாங்க நம்மளால் இங்கிலீஷை மறக்கவே முடியாது இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாமா அவர்களால் நாளைக்கு வர முடியுமா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு பத்து செகண்ட் டைம் கொடுக்குவா இதுக்கான ஆன்சரை நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள் கேன் டே கம் டுமாரோ கேன் டே கம் சுமாரோ அவர்களால் நாளைக்கு வர முடியுமா அவ்வளோதாங்க இப்போது இன்னொரு செட் சென்டென்ஸ் இதுதான் ஃபைனல் பாருங்களேன் அவளால் முடியுமா அவள் அப்புடின்னா ஷீ முடியுமா கேன் இது அப்படியே சொல்லுங்களேன் கேன் ஷீ கேன் ஷீ அவளால் முடியுமா இப்போ அவளால் சமைக்க முடியுமான்னு கேள்வி கேட்குங்க அவளுக்கே உடம்பு சரில்லை அவளால் சமைக்க முடியுமா கேட்போம் பார்த்தீங்களா எப்படி கேட்கலாம் ஃபஸ்ட் எடுத்த உடனே மாடல் வோபா கேன் எழுதிடுங்க கேனாக நீங்கள் உச்சரித்து பேச ஆரம்பிச்சிருங்க கேன்ஷி குக் கேன்ஷி குக் அவளால் சமைக்க முடியுமா இப்போ இன்னொரு கேள்வி கேட்கும் அவளால் நன்றாக சமைக்க முடியுமா நார்மலாக சமைப்பா ஆனால் அவளால் நல்லா சமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா தெரியாதவங்க எப்படி கேட்கலாம் இதை கேன் ஷே வெல் கேன் ஷே வெல் அவளால் நன்றாக சமைக்க முடியுமா இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதலாமா அவளால் மிகவும் நன்றாக சமைக்க முடியுமா ஆன்சர் சிம்பிள் தாங்க கேன் ஷே குக் வெரி வெல் கேன் ஷே குக் வெரி வெல் தாங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது இங்கிலீஷை பார்த்து பயப்படவே வேணாம் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ்ஸை நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க்குங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள் பாருங்களேன் அவனால் வர முடியும் இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் அவனால் வர முடியுமா இது ஒரு பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு கேள்வி வாக்கியம் இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ்ல என்ன வரது சொல்லிட்டு மறக்காமல் எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய வீடியோஸ்ல உங்களை தேங்க் தேங்க்யூ